ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அமேசான்ல 1999 ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கிரெனாரோட ஒயர்லெஸ் மைக் வித் டிஸ்பிளே அண்ட் வித் கேஸோட கொடுப்பாங்க. இது அன்பாக்ஸ்ல வந்து பின் பண்ணிக்கிறோம். நம்ம சேம் அதே தான், அந்த நம்ம ரிசீவரில் சார்ஜ் போடுற மாதிரி இது செப்பரேட்டாகவே சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த இது ஓவராலாக வந்து எல்லாம் தனித்தனியாக சார்ஜ் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம், டிரான்ஸ்மீட்டர் தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம், ரிசீவரும் சார்ஜ் தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே ஒன்றா சார்ஜ் போட்டாலும் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஒன்றா போட்டுட்டு கேஸ்க்குள்ள வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு இது வந்து ரைட்டாக நீங்கள் கேஸ் மட்டும் சார்ஜ் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சார்ஜ் ஆயிரும். இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற மேக்ஸிமம் ஒரு மைக்குக்கு எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்மீட்டர் ரிசீவர் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த கிரெனாரோ மைக்கில் வந்து எல்லாமே மொத்தமாக ஒரு கேஸோடு கொடுத்த வந்து ஒரு புது இனோவேட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக சார்ஜ் போடணும்னு அவசியமே இல்லை, எல்லாம் மொத்தமாக போட்டு சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஒரு சேஃப்டி கன்சிடர்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ தனியாக இப்போ மைக் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வைக்கிறோம், டிரான்ஸ்மீட்டர் தனியாக யூஸ் பண்ணுறோம், எல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ணி கீழே போட்டோம்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். இது எல்லாமே மொத்தமாக ஒரே ஒரு செட்டப்பாக எல்லாமே கொடுத்தனால இதெல்லாமே நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம கீழே போட்டாலும் நமக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா கேஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு பிகினிங் யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒரு 2000 பட்ஜெட்டில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மற்ற மைக்லாம் பார்த்தோம்னா ஒரு 1200-1300 வந்து மைக்கு ரிசீவர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ளஸ் ஒரு 600 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கும் கொடுத்துட்றாங்க, மைக்கு ரிசீவரு கேஸோட மொத்தமாக கொடுத்துட்றாங்க. இது மற்ற மைக்கு கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆடியோ குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒரு 1000 கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் கிடைக்கும். அதாவது என்னென்னா டிரான்ஸ்மீட்டர்னா மைக்குன்னு சொல்லுவோம், நம்ம காலரில் மாட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மைக்கு. எனக்கு வந்து இப்போதைக்கு ஒன்று போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன் ரிசீவ் ஒன் டிரான்ஸ்மீட்டரே வாங்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு மைக் வேணும், இன்டர்வியூ எடுக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு மைக்கு வாங்கிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 1000 கூட போட்டாலே உங்களுக்கு வந்து இன்னொரு மைக் வந்து ஆட் ஆயிரும். ஸோ வந்து ஒரு 2000-3000 ரேஞ்சில் வந்து ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ரேஞ்ச் இந்த மைக் நான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ரோடு அந்த மைக்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க எப்படியும் 24000 சொல்லுவாங்க எப்படியும். 24000 வந்து ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து வாங்குறதுங்கிறது ஒரு கஷ்டம்தான். ஏன்னா எடுத்த உடனே யாருமே அவ்வளோ ஹையாக வந்து நம்ம மைக்லாம் வாங்க முடியாது. ஸோ வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாக வேறு எந்த ஆப்புமே தேவைப்படாது. ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட டைப் சி வந்து போர்ட்டில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடலாம். அந்த ரிசீவர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஆன் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்மீட்டர் நம்ம மைக் இருக்குது பார்த்தீங்களா, மைக் சைடில் வந்து ஒரு ஆன் பட்டன் இருக்கும், பவர் பட்டன் இருக்கும். அந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கனெக்ட் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆயிரும். இதை கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ப்ளூடூத்தும் தேவைப்படாது, எக்ஸ்டென்ஷன் ஆப்பும் எதுவும் தேவைப்படாது. டைரெக்டாக ப்ளக் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கிளிப்பு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் கலர் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணும். நீங்கள் பேசுகிற ஆடியோ ஃபுல்லாமே இந்த டிரான்ஸ்மீட்டர் மூலியமாக ரிசீவருக்கு வந்து பிக் பண்ணி உங்கள் வீடியோவுக்கு வந்து கொடுக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் இந்த கிரெனாரோட ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து எல்லா மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப வந்து ஆடியோ வந்து ரெகக்னைஸ் ஆகாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் கேமரான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து வீடியோ செட்டிங்ஸ்னு இருக்கும், வீடியோ செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. வீடியோ செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஆடியோ சோர்ஸ்ன்னு இருக்கும், ஆடியோ சோர்ஸில் போயிட்டு கேம்கார்டர்னு இருக்கும், கேம்கார்டரை வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் இஃப் ப்ரெசன்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேனுவல் கேமராவில் எந்த மாதிரி வீடியோ எடுப்பீங்களோ சேம் அதே கிளாரிட்டியோடையே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில மொபைல் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் வந்து கிரெனாரோட மைக்ரோஃபோன் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது, ஏன்னா அந்த மைக் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஆப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் ப்ளஸ் நாடில் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த இஷ்யூஸ் வரல, ஏன்னா டைரெக்டாகவே அந்த மைக்ரோஃபோன் வந்து நான் டிஃபால்ட் கேமரா அப்ளிகேஷன்லே செட் ஆகிடுச்சு, அதிலே எடுக்க முடியுது. என்னால் வாய்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகுது, கிளாரிட்டி ஃபுல் கிளாரிட்டியோடய என்னால் எடுக்க முடியுது. சேம் அதே இது வந்து நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கேமரா பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 மாடலு. அந்த 70 மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபோன் வந்து கனெக்ட் ஆகலை டிஃபால்ட் கேமராவில். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் நான் வந்து எடுத்துட்டு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது.
மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே இது இந்த ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு கம்மி தான். சேம் இதே இது வந்து என்னோடய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 11ல் தான் ஒன் ப்ளஸ் 70 ரன் ஆகிட்டு இருக்கு. மேபி 12 அப்டேட் பண்ணினால் இந்த இஷ்யூஸ் வந்து எனக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆகலாம். இது வந்து அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் தான், இந்த மைக்கோட ப்ராப்ளம் சொல்ல முடியாது. இதோட சவுண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாங்கின மைக் வந்து டைப் சியில் மட்டும்தான் சார்ஜ் போட முடியும். இப்போ நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணோடனே அந்த டிஸ்பிளே இண்டிகேஷன் காட்டிடும். நான் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா 75% சார்ஜ் இருந்துச்சு. இப்போ சார்ஜ் போட்டிருந்தேன், போடவும் ஒரு 100% வந்துருச்சு. இந்த மைக்கை வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கு வந்து ஓவரால் வந்து 2 hours ஆகும். இப்போ வந்து அதே சேம் வந்து உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஸ் மட்டும் சார்ஜ் போடுறதுக்குன்னா 2 hours, அந்த மைக் மட்டும் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 hourலேயே சார்ஜ் போட்டலாம். இப்போ நீங்கள் 1 hour சார்ஜிங் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 hours வரைக்கும் நம்ம வந்து ஒர்க்கிங் டைம் இருக்கும். இந்த அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃப் ஒரு ஆப்ஷன் இந்த மைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லலாம். இதோட ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்கள். இப்போ வந்து ஏதாவது ஒன்று பேசலாமே. ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஆடியோ வீடியோ குவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே ஈக்குவலாக வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நம்ம வீடியோ இப்போ முன்னாடி போட்ட வீடியோலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ ஒன்றும் கிளியராக இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனால தான் அந்த மைக் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டில் வந்து நிறையா மைக் இருக்குது, அது பார்க்குறப்ப எந்த மைக் நல்ல மைக்னு பார்த்தோம்னா இதுதான் நல்லா இருந்துச்சு. இந்த மைக் பார்த்திங்கன்னா மொத்தம் 2000 rupees வந்துருந்துச்சு. ஆன்லைனில் நம்ம மைக் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்ப K8 ஒரு மைக் நமக்கு கிடச்சி, அந்த மைக் பார்த்திங்கன்னா அது வெறும் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரைஸ்னு பார்த்தோம்னா 1500 rupees வரும். 1500 rupees வந்தாலும் நான் ரிவ்யூ படித்து பார்க்குறப்ப அதில் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சார்ஜ் நிற்கிறது இல்லை, பேட்டரி பேக்கப் வந்து 1 hour தான் கிடைக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த கிரெனாரோ ஒயர்லெஸ் மைக் கிடச்சி. கிரெனாரோ ஒயர்லெஸ் மைக்கில் வந்து 1800 ஒரு மாடல் இருக்குது. அந்த 1800 மாடலில் வந்து டிஸ்பிளே இருக்காது. என்ன டிஸ்பிளேனா அந்த சார்ஜ் போடுறோம்ல அது இண்டிகேஷன் கார்டு டிஸ்பிளே இருக்காது. அதே நீங்கள் 200 கூட போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 rupees வித் டிஸ்பிளேயோட ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒரு மைக் கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ பேக்கப் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து அதில் பேட்டரி பேக்கப்பும் அதில் உங்களுக்கு நல்லா கிடைக்குது. இப்போ ஒயர்டு மைக்குன்னு பார்த்தோம்னா போயாவோட ஒயர்டு மைக் இருக்குது. அது பார்த்தோம்னா எவ்வளோனா ஒரு 800 நான் வாங்கிடலாம். நான் வச்சிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 1+70 மாடல். நான் எடுத்த இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டுருந்து ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ எல்லாமே 1+70 எடுத்த வீடியோஸ் தான். இப்போ வந்து 1+70 வந்து மைக்குன்னு பார்த்தோம்னா அதில் டைப் சி போர்ட் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து எனக்கு என்னென்னா அந்த 3.5mm ஜாக்கு இருந்தாலும் நம்ம அதில் வந்து கனெக்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண முடியும். நான் அதனால் என்ன பண்ணேன்னா டைப் சி போர்ட்டோட ஒரு மாடல் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். டைப் சி போர்ட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணதில் என்னாச்சுன்னா டைப் சி போர்ட் வந்து செம்ம சூடாச்சு மைக்குக்கு. ஸோ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த கிரெனாரோவோட ஒயர்லெஸ் மைக் கிடச்சி. அந்த ஒயர்லெஸ் மைக் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது ஒரு 50 feet லாங்கில் இருக்கும். எப்படி ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து பெருசாக நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி ஸ்பெக்கெலாம் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் வந்து ரோட் மைக்கு தான் போய் ஆகணும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் வேணும், ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்காது இல்லை, பட் என்னென்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், நாய்ஸ் ரிடக்ஷனோட ஒரு நல்ல மைக் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கிரெனாரோ ஒயர்லெஸ் மைக் போகலாம். ஒரு 2000 பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து நல்ல ஒரு மைக்காக இது கன்சிடர் பண்ணலாம். ஸோ வந்து இதுதான் நம்ம மைக்கோட ரிவ்யூ, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் ஒரு 95% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.